அன்பிற்கினிய மாணவ மாணவிகளை உங்கள் அனைவரையும் இந்த தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இது பன்னிரெண்டாம் வகுப்பு புவியியல் பாடம் இந்த பாடத்திலிருந்து எல்லா பாடப்பகுதிகளிலிருந்தும் பாடத்தின் உட்புற மற்றும் வெளிப்பகுதிகளிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை வைத்து ஐந்து மாதிரி வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக கேள்விகள் கேட்கப்படுகின்றன இதை நீங்கள் நன்கு கவனித்தால் அதிக மதிப்பெண் பெற முடியும் கடந்த வாரத்தில் இதன் ஒரு பகுதியை நாம் கண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக காண இருக்கிறோம் வாருங்கள் சரியான விடையில் பதினைந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன எல்லா கேள்விகளும் கட்டாயமாக பதிலளிக்கப்பட வேண்டிய கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் அதன் தொடர்ச்சியாக பதிமூணாவது கேள்வி ஜிபிஎஸ் கீழ்கண்ட செயற்கைக்கோள் குழுமங்களை கொண்டுள்ளது அதாவது எத்தனை செயற்கைக்கோள்களை கொண்ட அமைப்பாக ஜிபிஎஸ் என்கிற உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு இயங்குகிறது என்பதுதான் இதன் அர்த்தம் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் ஆப்ஷன் பி முப்பது செயற்கைக்கோள்கள் ஆப்ஷன் சி நாற்பது செயற்கை கோள்கள் ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு செயற்கைக்கோள்கள் இதில் சரியான விடை என்னவென்று பார்த்தால் ஜிபிஎஸ் என்கிற உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு இருபத்து நான்கு செயற்கைக்கோள்களை கொண்ட குழுமமாக இயங்கி வருகிறது எனவே இதற்கான விடை ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு செயற்கைக்கோள்கள் அடுத்த கேள்வி கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு டேஷ் அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் காலநிலை மாற்றம் உலக வெப்பமயமாதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளால் அல்லது பேரிடர்களால் வெப்பம் அதிகரிப்பதால் பணி உருகி கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது இது ஆண்டுக்கு எவ்வளவு அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் கேள்வி ஆப்ஷன் ஏ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் வரை ஆப்ஷன் பி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் வரை ஆப்ஷன் சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் வரை ஆப்ஷன் டி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் வரை இந்த நான்கில் கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பில்லாது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மீதி மூன்றிலிருந்து நீங்கள் அதை தேர்வு செய்ய வேண்டும் ஏன் இதை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம் ஒன்று முதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு அதிகமாக ஒன்று முதல் ஒன்று புள்ளி அல்லது இரண்டு சென்டிமீட்டர் என்று சொல்லும் பொழுது அது சரியான வாக்கியம் ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து என்று சொல்லும் பொழுது தவறான ஒரு கருத்து எனவே மீதி இருக்கிற மூன்றில் ஆப்ஷன் பி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் வரை என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி இளம் வயது குழுவினர் குறைந்த சதவிகிதத்தில் இருப்பதை காட்டும் பிரமிடு எது பொதுவாக பிரமிடுகள் மூன்று வகைப்படும் கூடுதலாக இங்கு நான்கு கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஆப்ஷன் ஏ நிலையான பாலின வயது பிரமிடு ஆப்ஷன் பி கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு ஆப்ஷன் சி ஆக்கப்பூர்வமான பாலின வயது பிரமிடு ஆப்ஷன் டி விரிவாக்க பாலின வயது பிரமிடு இதில் சரியான விடை எது என்று பார்த்தால் ஆப்ஷன் பி கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு காரணம் என்னவென்றால் கட்டுப்பாடான என்று சொல்லும் பொழுது இளையோர்கள் பொதுவாக பாலின வயது பிரமிடு மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது இளையோர் பெரியோர் முதியோர் இந்த இளையோர் என்று சொல்லப்படுகிற பூஜ்ஜியம் முதல் பதினான்கு வயது வரை உள்ள பிரிவினர்களில் இளம் வயது குழுவினர் என்று சொல்கிறோம் இந்த கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு என்று சொல்லுகிற இந்த வடிவத்தில் பொதுவாக அடிப்பகுதி அதாவது இளையோர்களை காட்டும் அந்த அடிப்பகுதி குறுகி காணப்படுகிறது தான் இதை கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு என்கிறோம் ஏன் இது குறுகி காணப்படுகிறது என்று பார்த்தால் இளம் வயதினர் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் பிறப்பு விகிதம் குறைவாக காணப்படுகிறது எனவே இளம் வயது குழுவினர் குறைந்த சதவீதத்தில் இருப்பதை காட்டும் பிரமிடு எது என்று கேட்டால் ஆப்ஷன் பி கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு சரியான விடையை தேர்ந்தெடு என்ற பகுதியில் பதினைந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தன அதை பார்த்தோம் அடுத்ததாக பிரிவு இரண்டு மிக குறுகிய விடையளி அதாவது இரண்டு மதிப்பெண்கள் கொண்ட வினாக்கள் இதில் ஒன்பது வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஏதேனும் ஆறு வினாக்களை நீங்கள் விடையளிக்க வேண்டும் அதில் ஒரு கட்டாய கேள்வியும் இருக்கிறது முதல் கேள்வி மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிடும் இது இரண்டு மதிப்பெண் கேள்வி இதை நீங்கள் இன்னும் விரிவாக ஒவ்வொரு உபதலைப்பையும் விரிவாக இரண்டு அல்லது மூன்று வாக்கியங்களை கொண்டு எழுதினால் இதுவே ஒரு விரிவான விடையாகவும் கருதப்படலாம் எனவே மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிடுக முதலில் நிலத்தோற்றம் அணுகக்கூடிய அமைவிடம் மண் நிறைவான நீர் அழிப்பு அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் நிலத்தோற்றம் பொதுவாக நிலத்தோற்றம் சமவெளி பீடபூமி மலைகள் குன்றுகள் என பொதுவாக வகைப்படுத்தப்படுகின்றன பெரிய அளவில் என்று சொல்லும் பொழுது சமவெளிகள் பீடபூமிகள் மலைகள் நாம் இரண்டு பகுதிகளை இரு வேறுபட்ட பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மலைப்பாங்கான பகுதி மற்றொன்று சமவெளி பகுதி இந்த இரண்டு வகையான நிலத்தோற்றங்களில் எது அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதி என்று பார்த்தால் சமவெளி பகுதி சமவெளி பகுதிகளில்தான் அடிப்படை கட்டமைப்புகளான குடியிருப்புகள் போக்குவரத்து போன்ற பல்வேறு கட்டமைப்புகளை எளிதாக ஏற்படுத்த முடியும் எனவே சமவெளி பகுதிகள் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளன பிற காரணங்களும் உள்ளன உதாரணமாக கங்கை சமவெளி அடுத்ததாக அணுகக்கூடிய அமைவிடம் இதுவும் அதே கோணத்தில் மலைப்பாங்கான பகுதிகள் செங்குத்து சரிவை கொண்டிருக்கின்றன போக்குவரத்து கட்டிடங்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது எளிதல்ல கடினமான ஒன்று ஆனால் சமவெளி பகுதிகள் சமதளமாக இருப்பதால் போக்குவரத்து பிற கட்டிடங்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை எளிதாக அமைக்கலாம் எனவே இது எளிதில் அணுகக்கூடிய அமைவிடம் எது சமவெளி பகுதிகள் எளிதில் அணுக முடியாத பகுதி எது என்று பார்த்தால் மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் காடுகள் அடுத்ததாக மண் மண் என்று சொல்லும் பொழுது பல்வேறு வகையான மண்கள் மண் வகைகள் காணப்படுகின்றன நாம் இரண்டு வகையான மண் வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வளமான வண்டல் மண் மற்றொன்று வறண்ட பாலை மண் வளமான வண்டல் மண் என்று சொல்லும் பொழுது அங்கு விவசாயத்திற்கு பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற மண் எல்லா வகையான பயிர்களும் பயிரிடக்கூடிய ஒரு மண் வண்டல் மண் வறண்ட பாலை மண் என்று சொல்லும் பொழுது நீரை தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு மண் நீரற்ற ஒரு மண் வளமற்ற மண் எனவே இந்த இரண்டு வகையான மண் வகைகள் எடுத்துக்கொண்டால் எங்கு அதிக விவசாயம் நடைபெறுகிறதோ அங்கு மக்கள் தொகை அதிகமாக காணப்படுகிறது அடுத்ததாக நிறைவான நீரழிப்பு நீரின்று அமையாது உலகு நீர் எங்கு காணப்படுகிறதோ அங்கு உயிர்கள் காணப்படுகின்றன அதே போன்று நீர் அழிப்பு அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகள் உதாரணமாக கங்கை சமவெளி கங்கை சிந்து நைல் மிசிசிபி மிசௌரி என பல்வேறு நதிகள் முக்கிய நதிகள் வற்றாத நதிகள் இந்த நதிகள் தொடர்ச்சியாக அதிக அளவில் நீரை வழங்குகின்றன எனவே அதிக நிறைவான நீர் அழிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் விவசாயம் மற்ற தொழில்கள் நடைபெறுகின்றன எனவே அங்கு மக்கள் தொகை அதிகமாக காணப்படுகிறது அடுத்ததாக அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் என்று சொல்லும் பொழுது சாதகமான காரணிகள் பாதகமான காரணிகள் வேலைவாய்ப்பின்மை அரசியல் மத சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை போன்ற பல்வேறு காரணிகள் மக்களை கவருவதில்லை எனவே அந்த மாதிரியான இடங்களில் மக்கள் தொகை குறைவாக காணப்படுகிறது என்பதுதான் அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் எவ்வாறு மக்கள் தொகை பரவலை பாதிக்கின்றன அடுத்த கேள்வி தளம் மற்றும் சூழல் அமைவு இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு தளம் என்று சொன்னால் ஒரு இடம் சூழல் அமைவு என்று சொன்னால் ஒரு இடம் அமைந்துள்ள அந்த சுற்றுச்சூழல் அது ஒரு நதியாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் ஒரு சந்தையாக இருக்கலாம் அந்த குடியிருப்பு அமைந்துள்ள இடம் அதைத்தான் தலம் எனவே ஒரு குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தின் இயற்கை அமைப்பாலது இடம் அதை தலம் என்கிறோம் சூழல் அமைவு என்று சொல்லும் பொழுது ஒரு குடியிருப்பு மற்ற குடியிருப்புகளோடும் இயற்கை நிலத்தோற்றங்களோடும் கொண்டுள்ள அந்த தொடர்பு அதைத்தான் சூழல் அமைவு தளம் உதாரணமாக நீர் அழிப்பு மண்ணின் தரம் காலநிலை போன்றவற்றைக் கொண்ட நிரந்தரமான ஒரு இடம் அதைத்தான் தளம் என்கிறோம் ஒரு ஏரியை சுற்றி குடியிருப்புகள் அமைந்திருப்பது நதியின் இருபுறங்களிலும் குடியிருப்புகள் அமைந்திருப்பது சூழல் அமைவு என்று சொல்லும் ஒரு குடியிருப்பு பெரிய நகரமாக மாறுகிறதா அல்லது சிறிய நகரம் அல்லது கிராமமாகவே இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை முடிவு செய்யும் ஒரு காரணிகளில் மிக முக்கியமானது சூழல் அமைவு சூழல் அமைவு மாறலாம் தளம் எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரத்தின் தளம் அங்குள்ள இயற்கை துறைமுகம் இதை தளத்திற்கு உதாரணமாக சொல்லலாம் பர்மிங்காம் அரண்மனை மிகச்சிறந்த அமைவு கொண்ட நகரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்த கேள்வி கனிம இழை மற்றும் லோட்ஸ் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிய வேண்டும் முதலில் கனிம இழை லோட்ஸ் இந்த இரண்டுமே கனிம தான் அது மெல்லியதாக இருந்தால் அது கனிம இழை அது சற்று அடர்த்தியாக அகலமாக பாறைகளின் இடுக்குகளில் காணப்பட்டால் அது லோட்ஸ் எனவே கனிம இழை என்பது பாறைகளின் விரிசல்கள் வெடிப்புகள் பிளவுகள் மற்றும் இணைப்புகளில் கனிமங்கள் மெல்லிய நூல் இலை போன்று என்று சொல்லுவோமே அது போன்று மெல்லியதாக காணப்பட்டால் அதை இழை வடிவம் கனிம இழை என்று சொல்கிறோம் உதாரணமாக தங்கம் வெயின்ஸ் வெயின்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம் கனிம இழை அடுத்ததாக பாறைகளின் விரிசல்களில் வெடிப்புகளில் பிளவுகளில் மற்றும் இணைப்புகளில் கனிம படிவுகள் பெரிதாக அகலமாக காணப்பட்டால் அதை லோட்ஸ் எல்ஓடிஎஸ் லோட்ஸ் எல்ஓஏடி அல்ல எல்ஓடிஎஸ் லோட்ஸ் திட்டு திட்டாக அல்லது அகலமாக காணப்பட்டால் அதை லோட்ஸ் என்கிறோம் உதாரணமாக செம்பு அடுத்த கேள்வி பருவகால மேய்ச்சல் இடப்பெயர்வு வரையறு இடப்பெயர்வு என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பல்வேறு காரணங்களுக்காக மனிதர்கள் இடம்பெயர்வது பொதுவாக இடப்பெயர்வு விலங்குகளோடு உணவுக்காகவும் நீர்நிலைகளை தேடியும் மனிதர்கள் இடம்பெயர்வது பருவகால மேய்ச்சல் இடப்பெயர்வு இது பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ப அல்லது காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு உணவுக்காகவும் நீர்நிலைகளை தேடியும் கால்நடைகளுடன் மனிதர்கள் இடம்பெயர்வதை பருவகால மேய்ச்சல் இடப்பெயர்வு என்கிறோம் உதாரணமாக இமயமலைப் பகுதிகளில் வாழும் பழங்குடியினர்களாகிய குஜ்ஜார்கள் பாக்கர்வாலாக்கள் போட்டியாக்கள் தங்கள் கால்நடைகளுடன் கோடை காலத்தில் மலைப்பகுதியை நோக்கியும் குளிர்காலத்தில் பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கியும் இடம்பெயர்கின்றன கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது மலையின் உச்சி பகுதியை நோக்கி இடம்பெயர்வதும் குளிர்காலத்தில் மலைப்பகுதியில் குளிர் அதிகமாக இருப்பதால் பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி அதாவது தாழ்வான பகுதியை நோக்கி கால்நடைகளோடு அவர்கள் இடம்பெயர்வதை பருவகால கால மேய்ச்சல் இடப்பெயர்வு என்கிறோம் தூந்திர பகுதியில் கால்நடை மேய்ப்பவர்கள் கோடை காலத்தில் வடக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் தெற்கு நோக்கியும் இடம் இடம்பெயர்கின்றன இது ஒவ்வொரு துருவத்திலும் மாறுபட்டு காணப்படுகிறது பொதுவாக இது வட தான் காணப்படுகிறது என்று சொல்லலாம் தென் துருவத்தில் நிலப்பகுதி இல்லை என்று சொல்லலாம் அடுத்ததாக எதன் அடிப்படையில் இனம் வகைப்படுத்தப்படுகிறது அவற்றை குறிப்பிடும் முதலில் இனம் இனக்குழு இந்த இரண்டும் வேறுபட்ட பொருளை கொண்டது இனம் என்பது தனித்துவமான தன்மை கொண்ட மக்கள் குழு இந்த இனம் என்பது மனிதர்களின் உடற்கூறுகளின் அடிப்படையில் மனிதர்களை பொதுவாக நான்கு இனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றனர் இதைத்தான் இனம் என்கிறோம் எனவே ஒரு நபரின் தோளின் நிறம் உயரம் தலையின் வடிவம் முகம் மூக்கு கண் முடியின் நிறம் இரத்தத்தின் வகை என மனிதர்களின் உடற்கூறுகளின் அடிப்படையில் உலகளவில் பொதுவாக இனங்களை நான்காக பிரித்திருக்கிறோம் ஒன்று நீக்ராய்ட் இரண்டு மங்கோலாய்ட் மூன்று காக்கசாய்ட் நான்கு ஆஸ்ட்ரலாய்ட் என நான்கு பொதுவான இனங்கள் உலகில் காணப்படுகின்றன குழுக்கள் என்பது கலாச்சார ரீதியாக உதாரணமாக மதம் மொழி போன்ற பல்வேறு கலாச்சார கூறுகளின் அடிப்படையில் மனிதர்களை பல்வேறு இனக்குழுக்களாக பிரித்திருக்கிறோம் எனவே இனம் என்பது பொதுவான ஒரு பெரிய அளவிலான அடிப்படை வகை இனக்குழுக்கள் என்பது இனத்தின் ஒரு உப குழுக்கள் என்று சொல்லலாம் அடுத்த கேள்வி உலகின் முதல் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு எது இந்தியாவின் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு எது ஜிஎன்எஸ்எஸ் என்பது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு இதைத்தான் ஆங்கிலத்தில் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இது பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களில் அமைந்திருக்கின்றன உலகின் முதல் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு எது என்றால் அது எளிதான ஒரு கேள்வி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஜிபிஎஸ் ஏனென்றால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்தான் முதன் முதலில் இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற அமைப்பை ராணுவ பயன்பாட்டிற்காக முதன் முதலில் பயன்படுத்தியது எனவே ஜிபிஎஸ் தான் உலகின் முதல் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவின் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு எது என்று பார்த்தால் ஐஆர்என்எஸ்எஸ் இதுதான் இந்தியாவின் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு அடுத்த கேள்வி பேணத்தகுந்த மேம்பாடு இலக்கு பதினைந்து பற்றி சுருக்கமாக எழுது பொதுவாக பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகள் பதினேழு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி பதினேழு இலக்குகள் உள்ளன அதில் பதினைந்தாவது இலக்கு பற்றி சுருக்கமாக எழுதுக என்கிற கேள்வி இது மிக முக்கியமான ஒன்று காரணம் என்னவென்றால் இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்துகிற ஒரு பேணத்தகுந்த மேம்பாடு இலக்கு பதினைந்து அதில் முதலாவதாக காடுகளை நிலையாக மேலாண்மை செய்தல் இரண்டாவது பாலைவனமாகாமல் தடுத்தல் மூன்றாவது நில அழிவை தடுத்து மறுபடியும் செழிப்புற செய்தல் அடுத்ததாக உயிரின பன்மை அழிவை தடுத்தல் இந்த நான்கு இலக்குகளில் இந்த நான்கும் சேர்ந்து பேணத்தகுந்த மேம்பாடு இலக்கு பதினைந்து இதில் முதலில் காடுகளின் நிலையாக மேலாண்மை செய்தல் என்பதை நிறைவேற்றினால் பாலைவனம் ஆகாமல் தடுக்கலாம் நில அழிவை தடுக்கலாம் செழிப்புற செய்யலாம் உயிரின பன்மை அழிவை தடுக்கலாம் அடுத்த கேள்வி இருபத்தி மூணாவது கேள்வி வளைவுகளில் ஏன் நாம் சாலையை கடக்கக்கூடாது மிக முக்கியமான ஒரு கேள்வி நாம் அமை அடிக்கடி அவசரத்தில் மறந்து போகிற ஒரு செயல் வளைவுகளில் அதிவேகமாக சாலையை கடப்பது வளைவுகளில் நாம் சாலையை ஏன் கடக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது வளைவு என்று சொல்லும் பொழுது வளைவுகளில் இருபுறத்திலிருந்து வரும் வாகனங்கள் வாகன ஓட்டிகள் அவர்கள் நேராக பார்க்கலாம் வளைவில் வளைவின் அதாவது மறைவு பகுதியிலிருந்து ஒரு நபர் கடந்து செல்வதை அவர்கள் எளிதாக காண இயலாது எனவே வளைவுகள் வாகன ஓட்டிகளுக்கு புலப்படாத ஒரு பகுதி நாம் சாலையை கடப்பதை கண்டு உடனே வாகனத்தை நிறுத்த இயலாது வளைவு பகுதியில் அதிவேகமாக வரும் திடீரென வேகத்தை குறைப்பது அல்லது வண்டியை நிறுத்துவது இயலாத காரியம் எனவே நமக்கு அதாவது பாதசாரிகளுக்கு விபத்து ஏற்படலாம் எனவே தான் வளைவுகளில் நாம் சாலையை கடக்கக்கூடாது அடுத்த பகுதி மிக குறுகிய விடையளி மூன்றாவது பகுதி குறுகிய விடையளி இதில் ஒன்பது கேள்விகள் உள்ளன ஏதேனும் ஆறு கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு கேள்வியும் மூன்று மதிப்பெண்களை கொண்டது குறைந்தபட்சம் மூன்று வரிகள் வாக்கியங்கள் எழுத வேண்டும் கூடுதலாக எழுதுவது சால சிறந்தது ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் வயது அமைப்பிலிருந்து அதாவது வயது பிரமிடு அமைப்பிலிருந்து சார்பு விகிதத்தை கணக்கிடு கிடைக்கும் முடிவிலிருந்து உன்னுடைய அனுமானத்தை எழுது முதலில் அந்த வயது அமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம் வயது அமைப்பு பூஜ்ஜியம் முதல் பதினாலு வயது வரை இந்த குழுவினரை இளையோர் என்கிறோம் அடுத்ததாக பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயது வரை உள்ளவரை பெரியோர் என்கிறோம் அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேல் உள்ள குழுவினரை முதியோர் என்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை இளையோர் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவீதத்தை அதே அதேபோன்று முதியோர் அதாவது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் ஆறு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் இது இரண்டாயிரத்து பதினேழு கணக்கெடுப்பின்படி மதிப்பிடப்பட்டுள்ளது பெரியோர் அதாவது உழைப்போர் இந்த பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டோரை பெரியோர் உழைப்போர் ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்று சொல்வோம் இந்த இளையோர் மற்றும் முதியோர் இந்த இரண்டு குழுவினரையும் சேர்த்து சார்ந்திருப்போர் டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவோம் பொதுவாக டிபெண்டன்ஸ் ரேஷியோ அதாவது சார்பு விகிதத்தை கணக்கிடும் பொழுது இளையோர் மற்றும் முதியோர் இந்த இரண்டு குழுவினரையும் ஒன்றாக கூட்டி பெரியோர் அதாவது உழைப்போர் சதவிகிதத்தால் வகுத்து நூறால் பெருக்க நமக்கு சார்பு விகிதம் கிடைக்கும் இந்தியாவின் சார்பு விகிதம் எவ்வளவு என்று பார்த்தால் ஐம்பது புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் பொதுவாக சார்பு விகிதம் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாக இருந்தால் அது சாதகமான சார்பு விகிதம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருந்தால் அதை பாதகமான சார்பு விகிதம் என்று சொல்லலாம் ஆகவே இந்தியாவின் சார்பு விகிதம் ஐம்பது புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் என்று சொல்லும் பொழுது சார்பு விகிதம் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருப்பது பாதகமான சார்பு விகிதம் ஏனென்றால் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கும் பொழுது பணிபுரிவோர் குறைவாக இருக்கிறார்கள் சார்ந்திருப்போர் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதனால் பணிபுரிவோர் அதாவது உழைப்போர் மற்றும் அரசு அரசின் மீதான நிதிச்சுமையை இது காட்டுகிறது இளையோர் மற்றும் முதியோர் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கான மருத்துவ செலவு கல்வி அடிப்படை கட்டமைப்புகள் போன்றவற்றிற்காக அரசு அதிகமாக செலவிட வேண்டி வருகிறது எனவே அரசின் மீதான அதிக நிதி சுமையை இது காட்டுகிறது அடுத்த கேள்வி உடலியல் மக்கள் அடர்த்தி வரையறு மக்கள் அடர்த்தி உடலியல் மக்கள் அடர்த்தி இந்த இரண்டு கருத்துக்களையும் நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள் மக்கள் அடர்த்தி என்பது வேறு உடலியல் மக்கள் அடர்த்தி என்பது வேறு உடலியல் அல்லது ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகைக்கும் மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவுக்கும் இடையேயான விகிதாச்சாரம் அதாவது மொத்த மக்கள் தொகையை மொத்த பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்போடு மொத்த மக்கள் தொகையை வகுத்தால் அது சாதாரணமாக மக்களடர்த்தி மொத்த மக்கள் தொகையை பயிரிடப்படும் மொத்த நிலப்பரப்போடு வகுத்து கிடைப்பது உடலியல் அல்லது ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி நிலம் மக்கள் விகிதாச்சாரத்தை கண்டறியும் ஒரு பண்பட்ட ஒரு சிறப்பான முறை இந்த உடலியல் மற்றும் அல்லது ஊட்டச்சத்து மக்களடர்த்தி என்பதாகும் இந்தியாவிலும் மொத்த விளைநிலம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மூன்று சதவிகிதம் அதன் ஊட்டச்சத்து அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இதுதான் ஊட்டச்சத்து அல்லது உடலியல் மக்களடர்த்தி என்பதாகும் அடுத்த கேள்வி நெருக்கமான குடியிருப்புகள் சிதறிய குடியிருப்புகள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு முதலில் நெருக்கமான குடியிருப்புகள் நெருக்கமான குடியிருப்புகள் என்று சொல்லும் பொழுது வீடுகள் அருகருகே அமைந்திருப்பது தான் நெருக்கமான குடியிருப்பு அதன் அர்த்தம் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அதிக மக்கள் தொகை காணப்படும் பகுதிகளில் வீடுகள் நெருக்கமாக அருகருகே காணப்படும் இதை நெருக்கமான குடியிருப்புகள் என்று சொல்கிறோம் சிதறிய குடியிருப்பு என்று சொல்லும் பொழுது இடைவெளி விட்டு காணப்படும் இரண்டு வீடுகளுக்கு இடையேயான தூரம் அதிகமாக காணப்படும் பரவலாக ஆங்காங்கே என்று சொல்வோம் இதைத்தான் சிதறிய குடியிருப்பு அதன் அர்த்தம் மக்கள் தொகை பரவலாக மக்கள் தொகை அடர்த்தியானது மிகவும் குறைவாக மக்கள் தொகை எண்ணிக்கையானது மிகவும் குறைவாக காணப்படும் பகுதிகளில் இவ்வாறு குடியிருப்புகள் சிதறி காணப்படும் நெருக்கமான குடியிருப்புகள் பொதுவாக சமவெளி பகுதிகளில் வளமான வண்டல் சமவெளி பகுதிகளில் காணப்படும் எனவே வளமையான சமவெளிப் பகுதிகள் நெருக்கமான அல்லது குழுமிய குடியிருப்புகளை கொண்டிருக்கின்றன மக்கள் தொகை இங்கு அதிகமாக காணப்படுகிறது அதற்கு மாறாக சிதறிய குடியிருப்புகள் வீடுகள் இடைவெளி விட்டு காணப்படுகிறது வயல்வெளிகளோடு கலந்து காணப்படும் இருப்பினும் சந்தை மற்றும் பிற செயல்பாடுகள் மையப்படுத்தப்பட்டு இருப்பதால் மக்கள் ஒன்று சேர்ந்து பங்கேற்பார்கள் பொதுவாக மக்கள் தொகை சிதறிய குடியிருப்பு பகுதிகளில் குறைவாக காணப்படுகின்றன சிதறிய குடியிருப்புகள் பொதுவாக மலைப்பாங்கான குன்றுகள் காணப்படும் பகுதிகளில் காணப்படுகின்றன நெருக்கமான குடியிருப்புகள் பொதுவாகவே சமவெளி பகுதிகளில் வளமான வண்டல் பகுதிகளில் அதிக மக்கள் தொகையுடன் காணப்படுகின்றன இதுவரை நீங்கள் கண்ட இந்த தடையும் விடையும் என்ற பகுதி உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றாக படியுங்கள் நன்றாக தொடர்ந்து இதை கவனித்து வாருங்கள் உங்களால் அதிக அளவில் அதிக எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலாக எடுக்க முடியும் என்ற எண்ணத்தோடு இந்த கேள்வி பகுதி தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து கவனியுங்கள் நன்றாக படியுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி